ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நவராத்திரி. நவராத்திரி இந்து மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும் விழா. மூன்று மகா சக்திகளை இணைத்து 9 நாட்கள் கொண்டாடப்படும் தெய்வீக விழா. சிறப்பு வாய்ந்த இந்த திருவிழாவை நலம் தரும் நவராத்திரி என்ற பெயரில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பார்ப்போம் பக்தியுடன். ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு நவராத்திரி சிறப்பு நல்வாழ்த்துக்கள். உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுதல் அப்படிங்கிற 5 தொழில் செய்கிற அம்பிகை, தான் படைத்த உயிர்களுக்கு நடுவில் தானும் இருந்து கொண்டு நர்த்தனமாடுறான். அந்த நர்த்தனத்தின் வைபவம் தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி 9 நாட்களும் என்ன தத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது 9 நாட்களும் ராத்திரியோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. மாலை நேரத்திலையும் இரவிலையும் இந்த அம்பிகையை தியானம் பண்ணி அவளையே தியானித்து அவளுடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரங்கள் பல சொல்லி அவள் உருவமாக இருக்கும் பெண்களுக்கு பெண்மணிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கு. அப்படி பெண்களை எல்லாம் பெருமையோடு பூஜிக்க தகுந்த நாட்களாக இது. அனைத்து பெண்களின் அருள் வடிவமாக அம்பிகை இருக்காள். இந்த அம்பிகையுடைய அருள் வடிவம் தான் அத்தனை பெண்களுமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், எனக்கு யார் தாயோ அவளே ஒருத்தருக்கு மகள், எனக்கு யார் தாயோ அவளே என் தந்தைக்கு மனைவி, எனக்கு யார் தாயோ அவளே ஒரு ஆண்மகனுக்கு சகோதரி, எனக்கு யார் தாயோ அவளே ஒரு அன்னைக்கு மகள். அப்படி எல்லாமாக இருக்கிற பெண்மணி, அன்னையாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் மகளாகவும் இருக்கிற பெண்மணியுடைய பெருமையை சொல்றது தான் இந்த நவராத்திரி. தொடர்ந்து நம்மளுடைய ஜெம் டிவியுடைய சிறப்பு நவராத்திரி நிகழ்ச்சியில கண்டு கழிக்க போறோம். அனைவரும் வந்து கண்டு கழித்து அன்னையின் அருப்பேரருளை பெறும்படி உங்கள் அத்தனை பேரையும் பிரார்த்தனை. ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய். ஜெம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய். ஆனை முகன் ஆறு முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. ஞானகுரு வாணிபதம் நாடு. ஞானகுரு வாணிபதம் நாடு. எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார். அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார். சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார். சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை. ஜய சிவரமணி குரு குஹ ஜனனி. ஜய மனவன ஹரிணி. ஜய ஓம் ஸ்ரீ மாதா மாதா. ஜய ஜய ஜெகன் மாதா. ஜய ஓம் ஸ்ரீ மாதா மாதா. ஜய ஜய ஜெகன் மாதா. ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி
நவவித உருவமாக அம்பிகை வந்து ஒவ்வொரு இல்லந்தோறும் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி நமக்கெல்லாம் பேரருளா நல்கி அவருடைய பேரருளுடைய பெருமை என்ன அப்படின்னா எல்லோரும் உலகம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா உயிர்களும் துயரமற்று இருக்கணும், சர்வோஜனா சுகினோ பவந்து. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய ஆணிவேரான உணர்வு. அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு நவராத்திரி முடிந்து அடுத்த நாள் விஜயதசமி 10வது நாள். அதுலயே என்ன இருக்கு, வி ஜெய ஜெய இருக்கு, பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, என்றும் வெற்றியோட, என்றும் வெற்றியோட இருக்கிற அம்பிகை. என்ன வெற்றி அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டின வெற்றி. அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணா அப்படிங்கிற வெற்றி இல்லை. அதுல காரணம் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். எல்லாவற்றையும் படைத்தவள் அவதான், ஜெகன் மாதா தான். அவதான் நல்லோர்களுக்கும் அன்னை, தீயோர்களாக துடைக்கப்பட்டவர்களுக்கும் அன்னை, தூய்மை செய்யப்பட்டவர்களுக்கும் அன்னை அவதான். நான் ஒரே வீட்டில் இருக்கிற அம்மா நல்ல யோகியமா இருக்கிற குழந்தைகளுக்கும் அவ அனுகிரகம் பண்ணுவா, எல்லாம் சாப்பாடு ஊட்டுவா. அதே மாதிரி துஷ்ட குணம் இருக்கிறவனையும் ரெண்டு போடு போட்டு அவனுக்கும் சாப்பாடு ஊட்டுவா. அப்படித்தான் அம்மாவுடைய செயல் அப்படின்னா, யார் மேலேயும் எந்த ஒரு பேதமும் இருக்காது. அதுபோல அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற தாய் அவர், தர்மஸ்வரூபிணியான அம்பிகை. அவளுக்கு பேரே தர்ம சம்பர்தனின்னு பேரு, அறம் வளர்த்த நாயகி. அவள் என்னைக்கும் என்னத்தை தர்மத்தை கையில தாங்கி இருக்கா. அவளுடைய ஜெயம், அவளுக்கு வெற்றியை கொண்டாடுற நாளாக இந்த விஜயதசமி அமையறது. மகிஷாசுர மர்த்தினி அம்பிகை மகிஷாசுரனை வதம் பண்ணி ஜெயிச்ச நாள். ராமன் ராவணேஸ்வரனை வதம் பண்ணி ஜெயித்த நாள் விஜயதசமி. இந்த விஜயதசமிக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க விஜயதசமிக்கு என்ன நடந்தது அப்படின்னா, 12 ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனவாசம், அப்புறம் வனவாசம் முடிந்து 1 ஆண்டு காலம் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசம்னா என்ன அப்படின்னா, யார் கண்ணிலையும் படாம இருக்கணும், அப்படி ஒளிஞ்சிருக்கணும். அந்த காலத்துல அவருடைய உடமை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு என்ன இடம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் அணுகி கேட்கிறார். அவர் சொல்றார், இந்த பெரிய காட்டுல ஒரு வன்னி மரம் இருக்கு. வன்னி அப்படின்னா அக்னியுடைய சம்பந்தம் இருக்கிற மரம். அக்னியே ஒரு மரமா இருக்கு, அதான் வன்னி மரம். வன்னி மரத்து இலைகள்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அந்த வன்னி மரத்துல ஒரு பொந்து இருக்கு, அது அதாவது வன்னி மரத்திலேயே ஏற்பட்ட ஒரு ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய அஸ்திரங்களை எல்லாம், உங்களுடைய உடமைகள்லாம் ஒளிச்சு வைக்கணும். யார் யாருக்கு என்ன அஸ்திரம் அப்படின்னா, தர்மன் தங்கிட்ட இருக்கிற உடைவாள், பீமன் தங்கிட்ட இருக்கிற கதை, அர்ஜுனன் தங்கிட்ட இருக்கிற காண்டீபம் வில்லு, அப்புறம் நகுலன் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம், சகாதேவன் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம், அப்புறம் திரௌபதி அவளுடைய உடைமைகள், இதையெல்லாம் என்ன அப்படின்னா சுத்தி ஒரு பொட்டலம் கட்டி அந்த வன்னி மரத்துல வச்சு அந்த அக்னிக்கு தேவதையான, வன்னி மரத்துக்கு தேவதையான பராசக்தி மகாகாளியான அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி அவள்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு கிருஷ்ணருடைய அறிவுரைப்படி அதை உள்ள வைக்கிறா. உள்ள வச்சுட்டு அவளை பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ண உடனே உள்ள வச்ச சாமான்கள்லாம் அம்பாளுடைய அருளால் அப்படி மறைஞ்சு போயிடுது, யார் கண்ணுக்கும் தெரியாம இருக்கு. அப்புறம் 1 ஆண்டு காலம் இவாளுடைய அஜ்ஞாத வாசம் எல்லாம் முடிந்து, அப்புறம் அவளுக்கு ராஜ்யம் வேணும்னு கிருஷ்ணன் தூது போய், நான் 1 இன்ச்சு இடம் கூட தரமாட்டேன், 1 குண்டூசி இடம் கூட தரமாட்டேன்னு கௌரவர்கள்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டா. இனிமே சண்டைக்கு தான் போகணும், அந்த ஆயுதங்கள் எல்லாம் போய் எடுக்க போகணும்னு போடுற போது, இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் போறா, போய் அம்பாளை பூஜை பண்ணி இந்த வன்னி மரத்துல இருக்கிற, வன்னி மரத்துல இருக்கிற மகாகாளியான சாமுண்டேஸ்வரி பூஜை பண்ணி அவளுடைய அருளால 1 வருடத்துக்கு முன்னாடி வைத்த ஆயுதங்கள் எல்லாம் அவளுடைய அருளால் அவளுக்கு கண்ணுக்கு தென்படுறது. அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிற, அதனாலதான் நீ ஆயுத பூஜை. ஆயுத பூஜை எதுக்கு அப்படின்னா, முதல்ல கொண்டாடினது ஆயுத பூஜை கொண்டாடினது யார் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள். தர்மன் தன்னுடைய
கத்தியை எடுத்துக்கிறார், பீமன் தன்னுடைய கதையை எடுத்துக்கிறார், அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்துக்கிறார், அவாவா அவளுடைய உடைமைகள் எடுத்துக்கிறார், திரௌபதி தன்னுடைய அணிகலன்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து அவளுக்கு ஜெயம் ஏற்பட்டு இந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ராஜ்யம் அவ கையில கிடைச்சது. அந்த தொடக்கம், அந்த தொடக்கம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா விஜயதசமி. அதனாலதான் விஜயதசமி அன்னைக்கு யாரும் எந்த தொழிலையும் க்ளோஸ் பண்ண மாட்டா. ஒரு கடை வச்சிருந்தா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரஸ்வதி பூஜை அன்னைக்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு கடையை திறந்து வியாபாரம் பண்ணணும். அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு கடையை பூட்டி வைக்கக்கூடாது. ஒரு கல்வி நிறுவனமா இருந்தா அன்னைக்கு அங்க வித்யாபியாசம், வித்யாபியாசம்னா பாடத்தை தொடங்குறது அன்னைக்கு தான். ஒரு கலையை தொடங்குறது, ஒரு வீணை கத்துக்கணும்னா அன்னைக்கு தான், ஒரு வாத்தியம் கத்துக்கிறதுன்னா அன்னைக்கு தான். அதையெல்லாம் தொடங்குற நன்னாளாக ஆனது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆணையால். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்றாரு, இந்த நன்னாள் விஜயதசமி, இந்த விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணி இதை நீ தொடங்கு, உனக்கு எல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்ல பஞ்ச பாண்டவர்களும் கடனோடு வந்து பூஜித்து காளியை பூஜித்து அவளுடைய பேரருள் பெற்ற தினம் இன்னைக்கு. எல்லா அம்பாள் கோவில்லையும் அம்பாள் பார்வேட்ட போய் அம்பு போடுவா. மகிஷாசுரனை வதம் பண்றதுக்காக அம்பு இல்ல, தான் இந்த மகிஷாசுரனை ஜெயிச்சாச்சு, தீமைகளை எல்லாம் ஒழித்தாச்சு, தர்மம் இன்னுமே செழிக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு அம்பாள் குதிரை வாகனத்துல போய், மகிஷாசுரமர்த்தினி குதிரை வாகனத்துல போய் எல்லா இடத்துலையும் அம்பு போடுறதுங்கிற ஒரு ஐதீகம் நடக்கும். அப்படி எல்லாத்தையும் தொடங்கறதுக்கு, தொழில ஸ்ரேயசா வர்றதுக்கு, கல்வியில ஸ்ரேயசா வர்றதுக்கு, கலைகள்ல ஸ்ரேயசா வர்றதுக்கு தொடங்க வேண்டிய இந்த நன்னாள்ல இன்னைக்கு அந்த மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா துர்கையான அம்பிகை, பரமேஸ்வரியான சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவருடைய பேரர்களை பெற்று இந்த விஜயதசமியிலேருந்து தொடங்குற இந்த தொழிலானது ஒரு புது தொழில் மாதிரி, ஒரு புது மிடுக்கோட அந்த தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கு ஆரம்ப நாளாக இது அமையிறது. இந்த நன்னாள் அவளுடைய பேரருளை பெற்று என்ன அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, தொடக்கமானது இனிமையான தொடக்கமாகும், நல்ல தொடக்கமாக அது இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய்.